ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஈஸியா 5 மினிட்ஸ்ல டேஸ்டியான மேகி எப்படி சாப்பிட்றதா பார்க்க போறோம். அம்மா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க மேகி எப்படி எனக்கு டேஸ்டா செஞ்சு தர போறீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மக்களுக்கு சொல்லிட்டு நீங்க செய்ய போறீங்க. சொல்லுங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போறோம்? மேகி செய்யறது ரொம்ப ஈஸி. 1 கப் தண்ணி எடுத்து நம்ம கடாயில ஊத்திட்டு நமக்கு 2 பேருக்கு நான் 2 கப் தண்ணி ஊத்தணும். 2 கப் தண்ணி ஊத்தணும். ஓகே, ஊத்திட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கணும். அப்படிங்களா? இப்படிதான் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கட்டும் மக்களே. நாம மேகி எடுத்து எத்தனை மேகி இருக்குன்னு பார்ப்போம். தெரிஞ்சுக்கோங்க மக்களே, சாதாரண மேகின்னு நினைக்காதீங்க, ஒரு மேகி செய்யறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு, இங்கே மேகி வந்து அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து மேகிக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த பவுடர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. வீட்டில் இருக்குல்ல அந்த பவுடரை சேர்த்து யூஸ் பண்ணா இன்னுமே டேஸ்டா இருக்கும். சூப்பர், இது செம்மையான டிப் மக்களே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் நிறைய வாட்டி நானாக செய்யும் போது செஞ்சுருக்கேன். அதாவது வீட்டில் இருக்கிற மிளகாப்பொடி, அது எல்லாமே வீட்டில் இருக்க மிளகாப்பொடி, அந்த தூள் இந்த தூள் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மேகி இப்பி எதுவாக இருந்தாலும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இதை பேக்கெட்டோட போட்டால் அது ஒரு டேஸ்ட் என்னமா? பேக்கெட்டோட போட்டால் நமக்கு காலையில் ஸோ இப்போ மிளகா தூள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஆஹா, வீட்டு மிளகா தூள் பார்க்கவே அழகா இருக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் கேட்டா உப்பு சேர்த்துக்கலாம், நம்மளோட பொடி சேர்க்கும் போது கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தா உப்பும் தூக்கலா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, அந்த டேஸ்ட் கரெக்டா தெரியும். உப்பு போட்டா அதோட டேஸ்ட் சூப்பரா தெரியும். ஓகே மக்களே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்னா, பேக்கெட்லாம் பிரிச்சு அதுல இருக்கிறத மசாலா கிளியரா மசாலாவை எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நம்ம டக்குன்னு போடும் போது ஒவ்வொரு பேக்கெட்டா பிரிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்காகாது. இதையும் பிரிச்சு வச்சுக்கோம். பார்க்கவே கலர் ஆயில் வந்து நீங்க சேர்த்துக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பட்டர் கொஞ்சம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே மேகிய நல்லா கிளக்கி இப்படி பட்டர் இல்ல ஆனா நெய் கிடையாது. நான் சொல்லும் போது கடைசியா இறக்கும் போது நல்ல நெய் ஒரு ஸ்மெல் வருமே.
ஆக்சுவலாக மேகியை வந்து உடச்சி போடக்கூடாது, ஏன்னா உடச்சி போட்டோன்னா அது நூல் நூலாக வராது, நீள நீளமாக சின்ன சின்னதாக தான் வரும். உடைக்காமல் போட்டிங்கன்னா ஃபுல்லாக நூல் நூலாக வரும், த்ரெட் மாதிரி கிடைக்காது. மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கணும். ஆனால் ரொம்ப தண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா, உங்களுக்கு ரொம்ப தண்ணி வச்சுட்டிங்கன்னா தண்ணியவே நம்ம இருத்துக்கிட்டு அது வேகிற வரைக்கும் வீட்டுமான தண்ணி வந்து வச்சுட்டாலே ஓகே, வேகிற வரைக்கும் போதும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். அதான் இது ஒரு 5 மினிட்ஸில் விட்டுறணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தா மேகி வெந்திருக்கும். எஸ் ஓகே மகளே, 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஓகேம்மா, இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம பார்த்துடலாமா? பார்த்தலாம் இருங்கம்மா. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா, மணக்குது, ஸ்மெல்லு அவ்வளோ. ஒரு இதே அளவு தான் தண்ணி இருக்கணும், அதிகமாக டம்ளரில் வடிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம இப்போ மசால் போடணும்ல, அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். மசால் போட போகிறோம், நெய் ஆஹா ஊற்றியாச்சு, பா ஸ்மெல்லே செமையாக இருக்குமா. நெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த பொடி போடணும், ஏன்னா நெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி போட்டால் சட்டியில் அடிப்பிடிச்சு அந்த தூள் போய் உக்காந்துக்கும். ஆமாம், நெய்னா பிடிக்க விடாமல் பாதுகாக்கும். ஆமாம், சூப்பர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பா செம்ம ஸ்மெல்லாக இருக்குமா கரே. எல்லாரும் 2 மினிட்ஸ்ல செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க மேகிய, ஆனா கண்டிப்பா 2 மினிட்ஸ்ல செய்யவே முடியாது, அதுதான் உண்மை. இல்ல 2 மினிட்ஸ்ல செஞ்சாலும் நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம எவ்வளவு நேரம் நம்ம வந்து கொஞ்சம் இது எடுத்து செய்யறோம், எப்படி வேணாலும் செய்யலாம், இதை ஸ்வீட்டா செய்யலாம், காரமா செய்யலாம், உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ, புளி ஊத்தி கூட செய்யலாம். எலுமிச்சம்பழத்தை லெமனை புழிஞ்சு அதே செஞ்சா அது ஒரு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை இதுலேயே உடச்சி ஊற்றிடணும். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுற மக்களே, வாவ் அந்த ஸ்மெல் தான் மக்களே, மேகிக்கு ஸ்மெல்லு தான் அப்படியே. நீங்கள் நிறைய முட்டை சாப்பிடுவீங்க, உங்களுக்கு முட்டை ஃப்ளேவர் பிடிக்கும், சில பேருக்கு முட்டை நிறையா வேணுமா அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி கூட நீங்கள் முட்டை போட்டுக்கலாம். ஆமாம், நான் வந்து கரெக்டாக ஒரு 4 முட்டை 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற முட்டை வந்து நான் வந்து போட்டுருக்கேன். இப்படி தான் இருக்கும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து தெரியும். நல்லா முட்டை வெந்து இந்த மேகியோடு மிக்ஸ் ஆகும், முட்டை வெந்து மேகியோடு மிக்ஸ் ஆகும், சூப்பராக இருக்கும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா முட்டை வேகிறது தெரியும் தெரியும். இப்போ அப்படியே ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஓகே மக்கள், நல்லா 2 நிமிஷம் கிளறிட்டு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு மக்களே, நம்ம முட்டை எல்லாம் செம்மையாக வெந்து வாசம் அப்படியே தூக்குது. இப்போ இதுக்கு நம்ம சீசிங் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டோம்னா நல்லா சாப்பிட்லாம். வாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான, அது பேர் என்னது, கொத்தமல்லி நம்ம அதில் தூவி விட போகிறோம். அதோட மேகி முடிஞ்சு இங்கே பாரு, நான் வந்து அரைக்கி கட் பண்ணலை, அப்படியே அப்படியே தூ மறக்காதீங்க. பாய்.